ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பீஸ்ட் மூவியோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வர டைட்டில் இன்ட்ரோ வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த அரபிக் குத்து அந்த ஃபாண்ட்லேயே நம்ம எப்படி நம்மளுடைய நேமை அந்த இன்ட்ரோ டெம்ப்ளேட்டில் எழுதிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் யாருன்னா பர்த்டே விஷஸோ இல்லை ஏதாவது மெசேஜ் கூட நீங்கள் இது வழியாக சொல்லலாம். அந்த மாதிரி வீடியோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோவும் ஸ்டார்டிங்கில் போட்டு வர மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்த்டே விஷ் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி நான் ஒரு ரெடி பண்ணிக்கிறேன். அதை ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ போடுவேன், அதை பாருங்கள். நம்ம அடுத்தது எப்படி ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பிக்சலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து கேலரி போங்க. நான் அந்த ரவுண்ட் டெம்ப்ளேட் வந்து லிங்க்கில் கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணுங்கள். இப்போ எதுக்குனா, இது வந்து நம்ம ஃபோட்டோ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு. டெக்ஸ்சர் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுங்கள். அதில் வந்து 1:1 ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சர்க்கிளாக கிடச்சிரும். இதை ட்ரான்ஸ்பரண்ட்டில் இந்த ஃபோட்டோவை அப்படியே சேவ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் இந்த சர்க்கிளாக ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் பிக்சலை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணுங்கள். இப்போ நான் மேக்னி தமிழன் டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து என் சேனலுக்கு சம்மந்தமாக நான் ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து ஃபாண்ட் வந்து நான் அந்த ஃபாண்ட் லிங்க்கில் கொடுத்துக்கிறேன், அதை ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கலர் வந்து கரெக்டாக இந்த கலர் வைக்கணும். இதோடைய வேல்யூஸ்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்பரண்ட்டில் இந்த டெக்ஸ்ட் அப்படியே சேவ் பண்ணுங்கள். அடுத்து டபுள் டேப் பண்ணி அடுத்து உங்களுக்கு என்ன நீங்கள் டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணுமோ அதை கிளிக் அதை ரைட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு லைட்டாக டெக்ஸ்ட்டு வந்து கட் ஆச்சுன்னா அதை பேடிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போய்ட்டு நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துங்க. இதேமாரி எல்லா லெட்டரும் சேவ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. அடுத்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக டைம் லைன் வந்து 1.8 செகண்ட் வச்சுட்டு லேயர்ஸ் போங்க. அதில் நம்ம ரெடி பண்ண அந்த ரவுண்ட் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் லோகோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த நடுவில் சென்டராக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணால் வச்சுக்கோங்க. அந்த லோகோ சைஸை மட்டும் மாற்றிக்கோங்க. 2 பாயிண்ட் கரெக்டாக அடுத்து வந்து அதை எங்கே என் பண்ணணும்னா 3.5 செகண்டில் அதை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கரெக்டாக அதே டைம் லைனில் வச்சு லேயர்ஸ் போங்க. நீங்கள் ரெடி பண்ணால் ஒரு டெக்ஸ்டைல் இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் நான் மேக்கிங் தமிழாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு சென்டராக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அதை கிளிக் பண்ணி இன்னும் அனிமேஷன் போங்க. ஃபேர்டு வந்து 1.5 வச்சுக்கோங்க. இப்போ ஓகே, டிக் மார்க் கொடுத்துட்டு அடுத்து இந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ ஒரு 5 செகண்டோ இல்லை 4 செகண்டோ அவ்வளோ தூரம் தள்ளி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அடுத்து ட்ரிம் பண்ணுங்கள். இப்போ அதே டைம் லைன்லேயே வச்சு அடுத்த டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதுக்கும் இன் அனிமேஷன் 0.5 கொடுத்துங்க எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே. இது உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அவ்வளோ தூரம் விட்டு மீதி ட்ரிம் பண்ணுறங்க. இதேமாரி அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயின் வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் வந்து அவுட் அனிமேஷன் வந்து அதே 0.5 கொடுத்துக்குங்க. ஃபேர்டு 0.5 எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி அந்த பீஸ்டோடி டைட்டில் டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ஃபைலும் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து இன்னொரு ஃபாண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கிறேன். அந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அதையும் லிங்க்கில் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.